ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வந்து தேங்காய் சேர்த்து பண்ணலாம், மாங்காய் சேர்த்து பண்ணலாம். நாம் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போ வந்து மீன் குழம்பு நம்ம பண்ணினாலும் அது சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சுண்டி இழுத்து விடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். நான் வந்து சீலா மீன் வந்து அரை கிலோ எடுத்துருக்கிறேன். நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஓரளவுக்கு பெரிய சைஸாக வந்து மல்லித்தூள் 3 ஸ்பூன், கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், புளித்தண்ணி, இது தேங்காய், வெங்காயம், மிளகாய்த்தூள், தக்காளி, உப்பு, பச்சை மிளகாய் 3 எடுத்து கீறி வச்சுருக்கிறேன். பூண்டு, அதே மாதிரி வெந்தயம், மிளகு, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், நானும் வந்து சம பாகம் எடுத்து 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ நல்லா வறுவட்டாச்சு. இது வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வச்சிடலாம். இப்போ மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப வாசனையாக இருக்குது, குழம்புக்கும் நல்ல வாசனையாக இருக்கும். இதை வந்து குழம்புக்கு 1 டீஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி மீதியை வந்து ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு 3 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நான் வந்து பேன் வைக்கல, ஒரு வந்து மண்சட்டி வைக்கிறேன் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுக்காக. அந்த மண்சட்டியில் கொஞ்சம் வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். இந்த பூண்டு கூட இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. அதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து 4 டீஸ்பூன். எப்பவுமே மீன் குழம்புக்கு வந்து மல்லித்தூள் தான் அதிகமாக போட்டுக்கணும். மிளகாத்தூள் காரம் வந்து அதிகமாக இருக்கும். மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். மிதமான சூட்டில் 1 நிமிஷம் வேக வச்சா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். இது வந்து திருவினை தேங்காய் கூட நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து அரைச்சாச்சு. இனிமே வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன். அதே மாதிரி எண்ணெய் சூடாகணும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. தண்ணியில் நீளமாக கீறி வச்சுருக்கிறேன். கூடவே 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வந்து கூடவே வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து தேவைப்படுற அளவுக்கு என்னென்ன தண்ணி ஊற்றிங்க. நான் வந்து 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் எடுத்துருக்கிறேன், இது போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். அதே மாதிரி புளித்தண்ணியும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். ஊற்றியாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதி வந்ததும் நம்ம மீனை சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம். வந்ததும் மீனை சேர்த்தாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம்.
அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து வாசனை கொடுக்கறதுக்காக ஒரு கத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்முடைய ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆச்சி ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.